ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்பதான் நான் பாண்டிச்சேரியில இருந்து வரேன். ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் முன்னாடி நான் பாண்டிச்சேரியில இருந்தேன், இப்ப இங்க வந்திருக்கேன். நாளைக்கு மாண்புமிகு பிரதமர் பாண்டிச்சேரிக்கு வர்றாரு. ஊரடங்கு சட்டம் 144 போட்டிருக்காங்க. பிரச்சாரத்துக்கு வரும் இடத்தில் 144 போட்டு பிரச்சாரத்துக்கு வருவது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. வேறு யாரும் பேசிவிடக் கூடாது. அதுல 144 உத்தரவுல என்னன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஹிரண்யவரம் மாதிரி வந்துடக்கூடாது, 5 பேரா கூடியும் பேசிடக்கூடாது என்று அங்கே தடை போட்டிருக்கிறார்கள். இது ஒரு ஊரை அடக்கி பேசி பிரயோஜனம் இல்லை. நான் இன்று மீண்டும் காந்தியார் அவர்களை நினைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நவகாலி கொலை இனப்படுகொலை மாறி மாறி செய்து கொண்டிருந்தார்கள். ஒரே இந்தியர்களான இனம். அந்த நேரத்தில் போலீஸ் போக பயந்த இடத்தில் ஒரு ஆளு நெஞ்சில கதரத்துடைய மாற்றம் போட்டுட்டு நடந்து உள்ள போனார். அங்க மலர் வளையம் வச்சா மட்டும் போதாது, அதை எமுலேட் பண்ண தெரியணும். காந்தி இஸ் நாட் அன்இமிட்டபிள், இஸ் இமிட்டபிள், இஸ் அ மேன். அதனால தான் நான் அவரை மகாத்மா என்று அழைப்பதில்லை. ஏன் இங்க சொல்றேன்னா, இங்க நிக்கிறாரு பழகருப்பையா அவர்களும், அவர் ஒரு தலைவரை. என் தகப்பனார் இன்று இங்க இல்லாதவர், அது இன்னொரு தலைமுறை. எத்தனை தலைமுறை தாண்டி நிற்கிறது ஒரு தலைமை பாருங்கள், அதுதான் உண்மையான தலைமை. பாக்கி அடக்குமுறை செய்து மக்களை வென்று விடலாம் என்று நினைப்பது கொடுங்கோல், அது நடக்காது. இங்கே நாங்கள் திட்டம் மற்றவர்களை வைத்தது போதும், இனி எங்கள் திட்டங்களை பற்றி இங்கே தாய்மார்களுக்கான இல்லத்தரசிகளுக்கான திட்டம், ஒட்டுமொத்தத்தில் பெண்களுக்கான எங்கள் திட்டம், அற்புதமான திட்டங்கள் யோசித்து செய்தவை. அன்போடு எங்கள் தாயை தமக்கையை பெண்ணை நினைத்து செய்த திட்டங்கள் அவை எல்லாம். அவை போல் வீட்டிலும் இருக்கிறார்கள் என்று நினைத்து செய்த போட்ட திட்டங்கள். எல்லாரும் எல்லா அரசியல்வாதியும் பேசும் ஒரு வழக்கமான உபயோகிக்கும் வழக்கமான சொற்றொடர் வறுமை கோடு. வறுமை கோட்டுக்கு மேலே உங்களை தூக்கி விடுகிறேன், அதுதான் என்னுடைய லட்சியம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சை நிறுத்த வேண்டும். இனி மக்கள் நீதி மையம் செழுமை கோடு பற்றியே பேசும். செழுமை கோடுதான் எங்கள் இலக்கு. ஏன்னு சொல்றேன், நாளைக்கு நாங்கள் எங்க உங்களை செழுமை கோடை நோக்கி அதன் அருகேவோ அதன் மேலேயோ உங்களை உயர்த்தி விட்டால், இந்த மாதிரி கொடுங்கோல் நடக்கும் பொழுது GST போட்டு வரி போட்டு விலைவாசியை ஏற்றி அவ்வளவு சர்க்கிள்களுக்கு நடுவிலும் நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே போக மாட்டீங்க, அதுக்கு மேலதான் இருப்பீங்க. அப்ப நீங்களும் வறுமையை பத்தி தானே பேசுறீங்க அப்படின்னு கேட்கலாம், அதுக்கு கீழே போக கூடாதுங்கிறத பத்தி நான் பேசுறேன். இன்னொன்னு சொல்றேன், உங்கள் வறுமை இலவசத்தினால் போகவே போகாது, அதை புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பா போகாதுங்க. அதை நான் இன்னும் எத்தனை எலெக்ஷன் தாண்டி வந்திருக்கீங்க, இப்பவாது புரிஞ்சுங்க. அது உங்க வறுமை போச்சா இல்ல, அது அடுத்த எலெக்ஷனுக்காக உங்களை காத்திருக்கிறவங்க வச்சிருக்காங்களே, டாஸ்மாக் வாசல்ல காத்திருக்கிறவங்களுக்கும் அடுத்த எலெக்ஷன் காத்திருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த 5000 ரூபாய்க்கு ஓட்ட வித்துடலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் ரெண்டு பேருமே ஒரு விதமான இயக்கத்தில் இருக்கிறார்கள். அதை போக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், எத்தனை ரூபா அவங்க கொடுக்கறாங்களோ அதை விட பல லட்சம் மடங்கு நீங்கள் தகுதியானவர்கள், அதை நான் நம்புகிறேன். அதை நீங்களும் நம்பணும். ஏன்னா ஒரு 5000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்தா 5000 ரூபாய் பெரிய தொகைங்க. அந்த மாதிரி கொள்ளையடிக்கிறவங்களுக்கு கூட கட்டுப்படி ஆகாது. 5000 ரூபாய் 6000 ரூபாய் எல்லா ஊர்லயும் கொடுத்தாங்கன்னா, ஆனால் நீங்க ஒரு 10000 கொடுத்தா நான் போடுறேன்னு சொல்லி பாருங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு போகத்தானே அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதனால கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்,
ஒரு அத்தியாயத்துக்காக நீங்கள் 5 வருட வாழ்க்கையை குத்தகைக்கு விட்டு விடாதீர்கள். சரியான ஒரு அரசு, நேர்மையான அரசு உங்களுக்கு அமைந்தால் ஒண்ணுமே வேணாம், அரசு விடுங்க. இந்த எம்எல்ஏ இருக்கல, அவர் நேர்மையானவரா இருந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி எனக்கு இந்த நிதி வந்தது, உங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு சொல்லக்கூடிய தைரியம் உள்ள ஒரு எம்எல்ஏ பாதி ப்ராப்ளம் சால்வ்டு, ஏரியா ஏரியாவோ அடிப்போம், அப்படி கூட செய்யலாம். இங்க நான் நிற்கும் தொகுதி அங்க தெற்கு கோயம்புத்தூர்ல, அதுவும் ஒரு காரணத்திற்காகத்தான். ஒரு சீட்டாவது இங்க பிஜேபி வாங்கிடலாம் நினைக்கிறாங்க, அதையும் இல்லாம பண்ணதுக்காகத்தான் நாங்க போயிருக்கேன். இங்க உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், என்னுடைய தொகுதியில் 19 வார்டுகள் இருக்கின்றன, ஒவ்வொரு இடத்திலும் ஒரு அலுவலகம் திறந்து வைத்திருக்கிறேன். உங்கள் உரையாடல் என்னுடன் தொடர வேண்டும் என்பதற்காக. இதை போலவே நான் திரு கருப்பையா அவர்களுக்கும் பரிந்துரைக்கிறேன், அது அவர்கள் முடிவு, இது அவர் தொகுதி, அவர் இடம், அதை பாதுகாக்க வேண்டியது அவருடையது. என்னன்னா ஜெயிச்சிட்ட மாதிரியே பேசுறாங்கன்னா ஏன் வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணுவீங்க, மாசம் கடைசியில சம்பளம் வர்றதுக்கு முன்னாடி திட்டங்கள் போட மாட்டீங்களா? அதற்காக உழைத்தாத்து அதற்கான பலனை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இதோ வந்துவிட்டது. உங்களுக்கான அந்த பலன் 6ஆம் தேதி நீங்க அளிக்கும் தீர்ப்பில் நல்ல ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு கிடைப்பார். அவர் அவ்வாறாகவே இருக்க நான் உத்தரவாதம். அவரே அப்படிப்பட்டவர் தான், இது என்னால இந்த மேசையை தட்டிக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. ஆமாம் தட்டுக்கிட்டு நான் வர வெளியன்னு விலகி வந்தவர். இங்கே அவருக்கு சந்தோஷமான சூழல், இங்கே சுற்றுச்சூழல் துப்புரவாக இருப்பதனால் ஆரோக்கியமாக இருப்பார். நீங்களும் தான், நீங்க அதை செஞ்சு பாருங்க. நீங்க அப்புறம் அடுத்த எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் இல்லாமல் நாங்க மட்டும் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாலே நீங்க மட்டும் போட்டுருவீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். வைத்தை அந்த காலக்கெடுவுக்குள் நாங்கள் நினைத்த இலக்குகளை எல்லாம் அடைய வேண்டும் என்ற ஒரு கட்சி. காரணம் எங்கள் நாங்கள் வாழ்க்கையில் நல்ல செட்டில் ஆனவங்க, அப்படி செட்டில் ஆக்கினது இதே வடமணியில் வாழ் மக்களும் என்னை தூக்கி பிடித்தவர்கள். ஆரம்பத்தில் இங்கே இருக்கிற வாழ்ந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட், லைட் பாய், கடைநிலை ஊழியன் வரை என்னை தோளில் தூக்கி சுமந்திருக்கிறார்கள். நான் 4 வயசுலேருந்து தமிழகமே என்னை தோளில் தூக்கி சுமந்திருக்கிறது. எனக்கு ஒரு குறையும் இல்லை, ஆனால் என் மக்களுக்கு ஒரு குறைங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நான் மனுஷன் கிடையாது. நான் வந்திருப்பது அந்த நன்றி கடனுக்காக, என்னுடைய எஞ்சிய வாழ்நாள் உங்களுக்காக என்பது வெறும் டைலாக் இல்ல. இங்க உட்கார்ந்து டைலாக் எழுதுறேன்னா ஆளு தானே, இங்க இருக்கிற பல லாரிகள்ல உட்கார்ந்து நான் டைலாக் எழுதியிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் இது வந்து வசனம் இல்லைங்க, இது என் வாழ்முறை, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி தன்னை அர்ப்பணித்தவர்கள் நிறைய பேர், எங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பவர் காந்தி. காந்தி காந்தின்னு ஏன் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அந்த வழிதான் வர வேண்டும். இந்த சோக சக்கரம் அசோக சக்கரமாக மீண்டும் மாற வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட சிந்தனாவாதி தான் இருக்க வேண்டும். நினைப்பில் செயல்பட்டால் நேர்மை தன்னால் வரும், சீர்மை தன்னால் வரும். தமிழகத்தை சீரமைப்போம், அதில் நீங்களும் பங்கெடுங்கள். இந்த விதையை தூவுங்கள், நாளை உங்களை அடுத்த தலைமுறை வாழ்த்தும். கண்டிப்பாக லத்தீன் மொழியில் சொல்வார்கள் கார்பே தியம் என்று சொல்வார்கள், இந்நாளை கைவசப்படுத்து, நாளை நமதாகும், எந்நாளும் நமதாகும் என்பது. நான் இப்ப பேசுவதெல்லாம் நான் ஜீரணித்த சொற்களின் பிரதிபலிப்பே. நான் தேர்ந்தெடுத்த தலைவர்கள் எல்லாம் அற்புதமான தலைவர்கள், வெவ்வேறு எதிரும் புதிரமாக இருந்து பேசிக் கொண்டவர்கள் என்றாலும்
அவர்களின் சிறப்பை எல்லாம் எடுத்து நான் விருந்தாக உண்டவன். உங்களுக்கு அதே விருந்தை படைக்க நினைக்கிறேன். அம்பேத்கர் அவர்கள், காந்தி அவர்கள், அண்ணா அவர்கள், இவர்கள் பேச்சை எல்லாம் கேட்டிருக்கிறேன். அடுக்கு மொழியில் பேச தெரியாத காமராஜர் அவர்கள், இவர்களின் நேர்மை எல்லாம், இவர்கள் பேச்சில் உள்ள தர்க்க நியாயங்களை எல்லாம் நான் கற்று அதை உணர்ந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். என் பேச்சில் அழகை நான் எதிர்பார்க்கவில்லை, உங்கள் வாழ்க்கையில் அது அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அதனால் சொல்லுகிறேன், இந்த மாற்றத்திற்கு விதை தூவ வேண்டியது உங்கள் கடமை, உங்கள் கடமையும் கூட. நான் என் பங்கை செய்திருக்கிறேன். ஏப்ரல் 6 உங்கள் பங்கை செய்யுங்கள். அரசியலில் ஒரு மாற்றத்தை தமிழகம் ஏற்படுத்தியது, இந்தியா தமிழகத்தை திரும்பி பார்க்கிறது என்பது போன்ற காட்சிகள் எல்லாம் என் கண்முன்னால் விரிகிறது. நான் பார்த்த ஊரில் திறந்த வெளிச்சாக்கடைகளை எல்லாம் மூடி மனங்கள் எல்லாம் திறக்க வேண்டும் என்னும் என் எண்ணம் நிறைவேறும் நாள் நெருங்கிவிட்ட உணர்வு எனக்கு இருக்கிறது. அது உங்களுக்கும் இருந்து விட்டால் நாளை நமதை, நாளை நாளை